ஏவி மெய்யப்ப செட்டியாரிடம் நடிகர் வசனகர்த்தா ஜாவர் சீதாராம் ஒரு கதை சொன்னார். அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அதை அவர் தயாரிக்க விரும்பினார். அந்த படம் தான் களத்தூர் கண்ணம்மா. படத்தை இயக்க பிரபல இயக்குனர் டி பிரகாஷ் ராவை ஒப்பந்தம் செய்தனர். ஜெமினி சாவித்திரியுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசன் அறிமுகப்படுத்தப்பட்டார். படப்பிடிப்பில் கீழே விழும் ஒரு காட்சியில் கமலுக்கு அடிபட்டு நடிக்க மாட்டேன் என்று அடம் பிடித்ததால் ஷூட்டிங் கேன்சல் ஆனது. அடுத்த நாள் எப்படியோ சமாதானம் செய்யப்பட்டு கமல் நடித்தார். அடுத்தது ஒரு பாடல் காட்சி சம்பந்தமாக இயக்குனர் டி பிரகாஷ் ராவுக்கும் மெய்யப்ப செட்டியாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாதி படத்தில் அவர் விலகிக் கொண்டார். மீதி படத்தை பீம் சிங் இயக்கினார். படப்பிடிப்பு நன்றாக சென்று கொண்டிருந்த சமயம் கதாசிரியர் ஜாவர் சீதாராம் மெய்யப்ப செட்டியாரை சந்தித்து ஒரு குண்டை தூக்கி போட்டார். அவர் சொன்ன கதை நோபடிஸ் சைல்ட் என்ற ஆங்கில படத்தை தழுவி தமிழுக்கு ஏற்றபடி மாற்றம் செய்து சொன்னதாகவும் இப்பொழுது அதே கதையம்சத்தில் கடவுளின் குழந்தை என்ற ஒரு படம் உருவாகி கொண்டிருப்பதாக சொல்லி அதிர்ச்சி அடைய வைத்தார். படப்பிடிப்பை விரைந்து முடித்து களத்தூர் கண்ணம்மா 12/8/1960 வெளியாகி மாபெரும் வெற்றி கண்டது. பிறகு வெளியான கடவுளின் குழந்தை வெற்றியடையவில்லை.